enlightening the thirsty. வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வினில் நதியாய் பாயட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வினில் நதியாய் பாயட்டும். வேதத்தில் காணும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும். வேதத்தில் காணும் பண்புகள் நம் மனதினில் வாழ்வாய் அமையட்டும். புதிய பாதையில் தொடர்ந்து புதியுகம் நாம் படைப்போம். புதிய பாதையில் தொடர்ந்து புதியுகம் நாம் படைப்போம். இனி வரும் நாளில் புது வாழ்வில் இறை இன்பம் காண்போம். தந்தை மைந்தன் தூயாவியன் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியனற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அமருங்கள். இன்றைய திருப்பலி கருத்துக்கள் லூர்து தொலைக்காட்சிக்கு தொடருபயம். திருமதி மோனிகா அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காகவும் ஜபிக்கப்படுகிறது. நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக சோபனா மைக்கேல் திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும் மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் ஜபிக்கப்படுகிறது. செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் மற்றும் செயின்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டி பர்பஸ் ஏசி ஹால் தொழில் வளர்ச்சிக்காக ஜபிக்கப்படுகிறது. ஹார்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மற்றும் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக ஜபிக்கப்படுகிறது. திருமதி ஆரோக்கியமேரி திருமதி மரி செல்வி உடல் நலனுக்காகவும் திரு ஷாபியே கஸ்தோம் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஜபிக்கப்படுகிறது. சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் மிஸ்ஸஸ் கிளாரா மைக்கேல் சாமி மிஸ்டர் லூர்து ராஜ் அண்ட் மிஸ்டர் அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆன்மை அழைப்பாற்றிக்காகவும் ஜபிக்கப்படுகிறது. திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும் திரு அருள் பிரகாசம் குடும்பத்துக்கு இதய ஆண்டவரின் ஆசீர் கிடைக்கவும் ஜபிக்கப்படுகிறது. திரு தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கோலம் பெரிய நாயக சாமி சூசை அந்தோணி சாமி சூசை மரி ரோசாலி ரெய்சின் லூர்துமரி பட்டம்மாள் ஜெயமரி அம்மாள் சந்தனமேரி அம்மாள் சூசை நாயக்கர் வலந்தீன் ரெஜினா மேரி ரெசின் ஆபெல் அலெக்சாண்டர் பாபு நாயக்கர் கோலம் இருதயமேரி சூசை நாயக்கம் சூசை நாயக்கர் ஆரோக்கியமேரி ரெசின் அந்தோணி சாமி லூயி மரியம்மாள் பாபு நாயக்கர் மார்கரேட் சவரி முத்தம்மாள் ஆகியோரின் ஆன்மை இழைப்பாட்டிக்காகவும் ஜபிக்கப்படுகிறது. திருமதி ஃபிலோமினா இதய ஆண்டவர் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜபிக்கப்படுகிறது. திருமதி பாப்பு கௌரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் திரு பாப்பு ரீஷார் சந்தனசாமி அவர்களுக்கு மூட்டு வலி குறைந்து நன்றாக நடக்கவும் போதையில் இருந்து விடுபடவும்
தூய இதய ஆண்டவரிடம் ஜபிக்கப்படுகிறது. திருமதி கீதா அவர்களின் உடல் நலனுக்காகவும் மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் ஜபிக்கப்படுகிறது. இன்றைய சிறப்பான கருத்துக்கள். பாரதி வீதி பகுதி மக்களுக்காக தேங்க்ஸ் கிவிங். அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பவம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் டிவி நன்றியாக. ஆலிசா, தேங்க்ஸ் கிவிங் அண்ட் இன்டென்ஷன். ஆண்டனி ஜான்சன் நன்றி, குடும்ப ஆசீர், குடும்ப கருத்துக்களுக்காக. மார்கரேட் அல்ஃபோன்ஸ் ஆப்ரேஷன் அண்முறையில் நடைபெற, உடல் நலனுக்காக. ஜோ கிறிஸ்டோஃபர் நலமுடன் வீடு திரும்ப. ஜான் லூயிஸ் மனோகரன் குடும்ப அமைதிக்காக. பின்வருவோருடைய ஆன்மை அழைப்பாற்றிக்காகவும் ஜபிக்கின்றோம். எட்மண்ட் ரோபரிக்கோ, பிரவீன் ரோபரிக்கோ, மகராசி பாய்வா, கஸ்பார் பாய்வா, சாமி ஜோசப், பிளாம்பென் மெதார்து, அண்ணா ரோசாலி அந்துவான் செகண்ட் இயர் ஆர்ஐபி, ஜெயமரி ஜோசப், கதேலிஸ் ரெமோ, ரொசாரியோ, மரிய சூசை மூன்றாம் நாள் நினைவு. எழுந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் நம்முடைய பாரத நாட்டுக்கு அப்போஸ்தலராக அனுப்பப்பட்டு நம் மத்தியிலே இயேசுவை அறிவித்த புனித தோமையாருடைய மாபெரும் விழாவை கொண்டாடுகிறோம். அவரை போல் நாமும் விசுவாசத்தில் ஆழமாய் ஊன்றி இருக்கவும் அவரை பிறருக்கு அறிவிக்கவும் நம்மை கடவுள் கருவிகளாக தேர்ந்து கொள்ளும்படி இந்த திருப்பலியில் நம்மையே அவருக்கு அர்ப்பணம் செய்வோம். இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு ஆண்டவர் முன்னிலையில் நம் உள்ளங்களை பரிசோதித்தறிவோம். நம்மிடத்தில் உள்ள குற்றங்கள் குறைகள், நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் சாட்சியோடு ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆளுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே ஆராதனை புரிந்தே உம்மை மகிமை
மகிமைப்படுத்துகிறோம் உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையல்லாத விண்ணரசே ஆற்றல் அணைத்து கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ உலகில் பாவம் போக்குபவரே நீரே மீது இறங்குவீர் உலகில் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றுவீர் தந்தையின் வழக்கில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவேசு கிறிஸ்துவே நீரொருவரை தூயவர் நீரொருவரை ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே ஆமீன் ஜெபிப்போமாக தந்தையே எங்கள் பாரத நாட்டிற்கு உமது நற்செய்தியை முதன் முதல் கொணர்ந்த புனித தோமையாருக்கு பெருவிழா எடுக்கும் நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை புகழ்கின்றோம். காலங்காலமாக உண்மை கடவுளை பல்வேறு வகைகளில் தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்தியராகிய நாங்கள் புனித தோமையாரின் வேண்டுதலால் இயேசுவே எங்கள் ஆண்டவர் என்று கண்டுகொண்டு என் ஆண்டவரே என் கடவுளே என்று அறிக்கையிட்டு அவர் திருவடிகளில் சரணடைய செய்தருளும் உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 52 இறைவசனங்கள் 7-10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றனர், அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள், ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடலின் 5.
ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுதே, அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுதே, அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. அலைவோயா கடலுந்தன் கருணை மனம், வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சுரம். அலைவோயா கடலுந்தன் கருணை மனம், வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சுரம். ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உனையேசுவே, அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உனையேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். மனவீனை தனையின்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவீனை தனையின்று நீ மீட்டினாய், அதில் மலர் பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தம் நீயே பாடுகிறேன் உனையேசுவே, அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உனையேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 19-22. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆயுர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேரு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனிதாருளப்பர் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, என் ஆண்டவரே என் கடவுளே என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படும் நிகழ்ச்சி மிகவும் பொருளுள்ளது. அந்த நிகழ்ச்சியில் ஈடுபடுகின்ற இயேசுவை வியப்பதா, அதற்கு காரணமாயிருந்த தோமையாரை நினைத்து வியப்படைவதா? தோமையார் அடம் பிடிக்கின்ற ஒரு சிறு பிள்ளையைப் போல் நடந்து கொள்ளுகிறார். இயேசு தன் பிள்ளை அடம் பிடிக்கும் பொழுது புன்முறுவலோடு அந்த குழந்தையின் நோக்கத்தை நிறைவேற்றி வைக்கிற ஓர் அன்பு தந்தையைப் போல் நடந்து கொள்ளுகிறார். மற்ற சீடர்கள் உயிர் தாண்டவரை பார்த்தார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னார்கள். அப்படி அவர்கள் சொன்னதை தோமையார் ஏற்றுக்கொண்டு, ஆம் ஆண்டவர் உயிர்த்தார் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் அதற்கு பெயர் விசுவாசம். ஆனால் தோமையார் கேள்விப்பட்டு விசுவாசிப்பதோடு இருந்துவிட விரும்பவில்லை. அங்கேதான் அவருடைய தனிப்பட்ட ஆளுமை, பர்சனாலிட்டி வெளிப்படுகிறது.
இது எனக்கு மிகவும் அருமையான ஒன்றாக தோன்றுகிறது. கேட்பதை நம்புவது நல்லது, நம்புவதை மெய்ப்பாட்டால், மெய்ப்பாடு என்றால் எக்ஸ்பீரியன்ஸ், மெய்ப்பாட்டால் உண்மை என்று உணர்ந்து ரசிப்பது சாதாரண விசுவாசத்தை விட உயர்ந்தது. அதைத்தான் தோமையார் விரும்பினார், அதனால்தான் அடம்பிடித்தார். நன்றாய் கவனியுங்கள், 8 நாள் பொறுத்து இயேசு அவர்கள் மத்தியில் தோன்றினாரே, அடம்பிடித்த அந்த தோமையனாரை இயேசு கடிந்து கொண்டாரா? 10 பேர் சொல்லுவதை கேட்டு நம்ப உனக்கு மனமில்லையா? அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனுஷனா நீ, எதுவுமே சொல்லவில்லை. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கிறதென்றால், மனிதர்கள் என்ன விரும்புகிறார்களோ இயேசுவிடத்தில் அதை அவர் செய்வதற்கு காத்திருக்கிறார். என் விரலை விலாவில் விட வேண்டும், கையை வைக்க வேண்டும் என்று இவர் போடுகின்ற அந்த நிபந்தனைக்கெல்லாம் இயேசு ஒத்துக்கொள்ளுகிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த 8 நாள் பொறுத்து இயேசு சீடர்கள் மத்தியில் தோன்றிய பொழுது எப்படி இருந்திருக்கும் கற்பனை செய்து பாருங்கள். அவர் தோன்றினார், எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். ஆனால் தோமாவுக்கு உள்ளுக்குள் ஒரு பயம் இருந்திருக்க வேண்டும். மற்ற சீடர்கள் சொன்னபொழுது அடம்பிடித்து நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னதுக்கு இப்பொழுது என்ன டோஸ் விட போகிறாரோ ஆண்டவர் என்று பயந்திருக்க வேண்டும். ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை, வா நீ கேட்டதை செய்து பார். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் கடவுளுடைய வார்த்தையை விவிலியத்தில் படித்து அல்லது அதை விளக்கி சொல்லுகின்ற மறைவுரையாளர்கள், குருக்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் அவர்கள் சொல்லுவதை கேட்டு ஏற்றுக்கொள்வது விசுவாசம். ஆனால் அந்த உண்மைகளை நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தில், மெய்ப்பாட்டில், நம்முடைய உடல் உள்ளம் இவை ஒன்றித்து செயல்படுகின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது வரும்பொழுதுதான் பேரின்பம். அதைத்தான் தோமா அனுபவித்தார். உடனே என்ன நடக்கிறது? என் ஆண்டவரே, என் தேவனே என்று சத்தமாய் அறிக்கையிடுகிறார். நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், அதை சொல்லும் பொழுது அவர் தடால் என்று இயேசுவின் கால்களில் விழுந்து கட்டிப்பிடித்திருப்பாரா, அல்லது ஓடி கட்டி அணைத்திருப்பாரா? எப்படி அதை வெளிப்படுத்தி இருப்பார்? வார்த்தைகள் என் ஆண்டவரே, என் கடவுளே, ஆனால் செயல், அதை சொல்லிக்கொண்டு தூரத்திலேயே நின்றிருப்பார் என்று நினைக்கிறீர்களா? மெய்ப்பாடு என்பது மிக முக்கியம். அது விசுவாசத்தை இந்த மண்ணுலகிலேயே பேரின்பமாக மாற்றுகிறது. தயவு செய்து கவனியுங்கள், நாம் வார்த்தைகளை கேட்டு நம்பும் பொழுது விசுவாசிக்கிறோம், அது நல்லது, கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறார், பாராட்டுகிறார். ஆனால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை தனிப்பட்ட வகையில், அனுபவத்தில், மெய்ப்பாட்டில் உணரும் பொழுது அது இன்பமாக மாறுகிறது, பேரின்பமாக மாறுகிறது. அதை இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்க முடியும், பெற முடியும். அதற்கு அத்தாட்சித்தான் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற நிகழ்ச்சி. இயேசு தோமையாரிடம் சொன்னதை நினைவு கூறுவோம். அந்த வாக்கியங்கள் நமக்கு பொருந்தும். தோமா, நீ கண்டு விசுவாசித்தாய், ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பேறு பெற்றவர்கள். அந்த காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் கூட்டத்தில் நாம் இருக்கிறோம், நாம் பேறு பெற்றவர்கள். ஆயினும் அந்த பேறு பெற்ற விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் ஆண்டவர் இயேசுவை, உயிர்த்த ஆண்டவரை
அனுபவத்தால் எக்ஸ்பீரியன்ஸால் அனுபவிக்கிறோம் என்றால், உணர்கிறோம் என்றால் அது பேரின்பம். அன்பார்ந்தவர்களே, அதற்காகத்தான் நாம் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்பதை விசுவசிக்கிறோம், மறைக்கல்வியில் கேட்டு விசுவசிக்கிறோம், மற்றவர்கள் சொல்வதை கேட்டு விசுவசிக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் அந்த நற்கருணையில் இயேசுவை என் ஆண்டவரே என் கடவுளே என்று மெய்ப்பாட்டால் ஈர்க்கப்பட்டு அவரிடத்தில் நாம் சரணடையும் பொழுது அதில் இருக்கின்ற இன்பம்தான் பேரின்பம், அதுதான் மோட்ச இன்பம். இந்த உலகத்திலேயே மோட்ச இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு, முன்னுதாரணம் தோமையார். அவரை கடவுள் நம் நாட்டிற்கு அனுப்பி வைத்தது அதுவும் ஒரு பெரிய அருள் என்று தான் நினைக்கின்றேன். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இன்றைய திருப்பலியில் ஆண்டவரிடத்தில் கேட்போம், என் ஆண்டவரே என் தேவனே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவத்தில் மெய்ப்பாட்டில் உணர்ந்து ரசிக்க அதிலே திளைக்க எங்களுக்கு நீர் வரம் தாரும் என்று இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் இந்த நிகழ்ச்சி நமக்கு அனுபவம் ஆக வேண்டும் என்று சிந்தித்து கடவுளிடம் மன்றாடுவோம். விசுவாச அறிக்கை. ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன், வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவரே, சர்வேஸ்வரன் ஏகசுவனா ஜனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றேன். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவென்று ஜனித்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, மெய்யும் கடவுள் என்று மெய்யும் கடவுளாக ஜனித்தவர். இவர் ஜனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவுடைய ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன, மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கன்னிமரிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே உண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். ஜீவியரையும் மரித்தவரையும் நடத்தியிருக்க மாட்சிமையுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவு இராது. பிதாவின் என்றும் சுதன் என்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கின்றேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தீர்க்கதரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன். மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் மறுவுல வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். படைக்கின்றேன் உன்னருட்பெருக்கேன், கோடைகள் படைக்கின்றேன். இறைவனே உன்னருட்பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவாய். படைக்கின்றேன் உன்னருட்பெருக்கேன், கோடைகள் படைக்கின்றேன். இறைவனேருப்பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவாய். ஆண்டவர்
உள்ளத்தை அளிக்கின்றே ஆண்மை உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றே இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக படைக்கின்றேன் உன்னருள் பெருக்கேன் கொடைகள் படைக்கின்றேன் இறைவனே உன்னருள் பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவான் அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன் அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன் ஆன்ம பானமாகிடும் ரசத்தை அளிக்கின்றேன் பானமாகிரும் ரசத்தை அளிக்கின்றேன் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக அன்புக்குரியவர்களே நாம் ஒப்புக்கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக் கொள்வாராம். இறைவா அப்போஸ்தலரான புனித தோமையாரின் விழாவை கொண்டாடி அவரது விசுவாச அறிக்கையை சிறப்பிக்கும் இந்நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளையும் புகழ்ச்சி பலியையும் ஏற்றருளும். இதனால் உமக்கு உகந்த ஊழியம் புரிய வேண்டிய கடமையை நாங்கள் சரிவர நிறைவேற்ற தேவையான உம்முடைய அருள் கொடைகளை எங்களில் என்றும் பேணி காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கோருவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அப்போஸ்தலரான புனித தோமையாரின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அக்களிப்பு மிகுதியால் உம்மை புகழ்கின்றோம். அவரால் நாங்கள் உம் திருமகன் இயேசுவின் நற்செய்தியை அறிந்து எங்கள் இதயங்களில் வாழும் தூய ஆவியை அனுபவித்து மகிழச் செய்தீர். அவருடைய மனமாற்றத்தால் எங்களுடைய நம்பிக்கை வளர வாய்ப்பளித்தீர். அவருடைய விசுவாசத்தால் எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்துகின்றீர். அவரும் திருவடிகளில் விழுந்து தம்மையே கையளித்தமையால் எங்கள் அன்பை தூண்டி எழுப்புகின்றீர். ஆகவே அவரோடும் வானத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்முடைய மாட்சிமையை புகழ்ந்து பாடி
ஒன்றாக அக்களித்து ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர் தூயவர் தூயவரே உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உனது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகும். ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். இக்காலை வேளையில் எங்களை உம் திருமுன் கூட்டி சேர்த்திருக்கிறீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய கணவர் புனித வளனார், உம்முடைய புனித அப்போஸ்தலர்,
சிறப்பாக இன்று நாங்கள் பெருவிழா எடுத்து கொண்டாடும் புனித தோமையார், மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், கன்னியர், உமக்கு சொந்தமான மக்கள், குறிப்பாக இந்த காலை திருப்பலியில் பங்கு பெற வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இன்று நாங்கள் இந்த திருப்பலியில் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றவர்களையும், உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன்,
உலகம் அளிக்க இயலாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை கூறி வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளார். அன்புக்குரியவர்களே, இதோ கடவுளின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற எம் பெருமான் இயேசு கிறிஸ்து. இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற அடியார்களாகிய நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா குணமடையும். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்பதை வந்து நேரில் சுவைத்து பாருங்கள். வாழ்வை எம
மாறுமே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே வண்ணாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே ஜெபிப்போமாக அன்பான தந்தையே உம்முடைய மகனின் திருவுடலை வருட்சாதனத்தில் மகிழ்வுடன் உட்கொண்டுள்ளோம் அப்போஸ்தலரான புனித தோமையாருடன் நாங்களும் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எங்கள் கடவுள் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது போல் எங்கள் வாழ்க்கையாலும் அதற்கு சாட்சிகளாய் இருப்போமாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக இறைவனின் ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம் எல்லா மாந்தரின் உள்ளங்களிலும் முழுமைக்கான ஒரு தாகத்தை வைத்திருக்கின்ற கடவுள் உங்களையும் மற்றும் நம் நாட்டு மக்கள் அனைவரையும் வழியும் உண்மையும் வாழ்வுமான கிறிஸ்துவளம் கொண்டு சேர்ப்பாராக ஆமீன் இருள் நடுவே சுடர்விடும் இறைவனின் ஒளி உங்கள் உள்ளங்களை உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆற்றலால் ஒளிர்விப்பதாக ஆமீன் எல்லா மக்களையும் உண்மையின் நிறைவுக்கு இட்டு செல்லும் இறைவன் தம் தூய ஆவியை அனுப்பி உங்களை அந்த உண்மையை நோக்கி வழிநடத்துவாராக ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மைந்தன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்
சென்று வாழுவோம் திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். இறைவா உமக்கு நன்றி. போற்றும் இசுவின் சீடம் புனித தோமாவே, எம் தேசம் புகழும் புனித நீரே புனித தோமாவே. உம்மை போல் புனிதர் இந்திய தேசத்தில் பணிகள் செய்தது பாக்கியம் அன்றோய்கள். பாரதம் போற்றும் இசுவின் சீடர் தேசம் புகழும் புனித நீரே புனித தோமாவே. காணாமல் விசுவசிப்பு பேரு பெற்றோர் கண்டதால் அல்ல நீ தோமாவே என்றே உரைத்த இயேசுவிடம் தேவனே என்றே நீ சரணடைந்தீர். இட்டியால் குத்தப்பட்டு மகிழ்வுடன் மறைசாட்சி முடியை பெற்றவரே, மண்ணில் புனிதம் கொண்டு வந்த புனித தோமாவே. பாரதம் போற்றும் இயேசுவின் சீடர் புனித தோமாவே.